சைஸ் உங்களை அன்பும் வரவேற்கிறது. ஸோ தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க, வாரம் இரண்டு வினாத்தால் வந்து நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். ஸோ விஷயம் என்னங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 நடந்த எக்ஸாம்ஸோட ஸ்பைரல், மொத்தம் 3 ஸ்பைரல் போட்டிருப்பேன். 3 ஸ்பைரல் போடுற அளவுக்கு சார் எக்ஸாம் நடந்துச்சுன்னா 2019 நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது. 2019 2020 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 எக்ஸாம்ஸ் தான் நடந்திருக்கும். 2021 போனோம், நம்ம ஜிகே சார்ந்து சொல்கிறேன், 2021 இப்போ பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 8, 9, 10 எக்ஸாம் நடந்திருக்கு. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இது 2019 2018 போகலாமானா போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் நிறையா குரூப்பில், சில குரூப்பில், ஒரு 2-3 குரூப்பில் இருப்பேன், ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அனுப்பிச்சுடுவாங்க, சார் இங்கே வருங்க கான்ஸ்டியூஷன்லாம் தொகுத்து ஒரு PDF, ஹிஸ்ட்ரிலாம் தொகுத்து ஒரு PDFனா பரவாயில்ல, இதெல்லாம் கட் பண்ணிலாம் கொடுக்குறாங்களே பரவாயில்ல, ஸோ கிரேட்டான விஷயம் தான், ரைட். ஆனால் ஓகே, அந்த PDFல எடுக்கும்போது நிறையா க்வெஸ்சன்ஸை காணும். அப்போ அந்த கான்ஸ்டியூஷனு ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் குறிப்பிட்டதை மட்டும் கட் பண்ணி அவங்களால எவ்வளோ சக்திக்கு தகுந்தோ கொடுத்துருக்காங்க. இப்போ நானே கொடுத்தாலும் கூட ஒன்று 2 ஸ்கிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, ரைட் ஓகே, அது கட் பண்ணி கொடுத்தே பெரிய விஷயம், அதை பார்த்துக்கலாம் ஒரு பார்வை. பட் அதை மட்டும் பார்த்தா போதுமா, கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி அதை மட்டும் பார்த்தா போதுமா? ஒரு க்வெஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா தவிர, கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்குறத விட க்வெஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு க்வெஸ்டின் 100 க்வெஸ்டின், இப்போ ஜிகே 100 க்வெஸ்டின் வச்சுக்காங்க மேக்ஸோட சேர்த்து, ரைட்டா. ஃபஸ்ட் பேப்பர் வந்து எப்பவுமே மேஜர் பேப்பராக இருக்கும், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் ரீதியாக எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, ஒவ்வொரு துறையாக இருக்கும், அக்ரினா அக்ரி, ஒவ்வொரு துறையாக எழுதுவாங்க. ஸோ நம்ம மிச்சம் இருக்கிற 100 க்வெஸ்டின் தான் ஜிகே. இந்த ஜிகே வந்து நமக்கு குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். முன்னே படித்தவங்க நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா கேளுங்க. இப்போ 2019 2020 2021 3 வருஷம் மட்டும் மனசில் வச்சுக்காங்க. 2019 நிறையா இருக்குது, இந்த ஸ்பைரல் என்னென்னா பெருசாக இருக்கிறனால நீங்கள் பயப்படாதீங்க. நான் சிங்கிள் பக்கமாக ஓட்டி வச்சுக்கிட்டேன், நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சிங்கிள் பக்கம் ஓட்டி வச்சுக்கிட்டேன். டபுள் பக்கம் ஓட்டிருந்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் தான் வந்திருக்கும். அது 2020 நினச்சா ஒரே வாரத்தில் என்னென்னு பார்த்துடலாம், 2021 எடுத்துக்கிட்டால் ஒரு 3 வாரத்தில் பார்த்துடலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் பார்க்குற ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்படி பார்க்கணும், இப்படி பார்த்தா நல்லா இருக்குமான்னு பாருங்கள். உதாரணமாக ஃபஸ்ட் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு க்வெஸ்சன் பார்த்தோன்னா அது எந்த புக்குன்னு தேடுற பழக்கத்தை விட்டுறணும். இப்போ இந்த சூழ்நிலையில் ஃப்ரீயாக இருக்கும்போது தேடி இருக்கலாம், 2020 2021 2 வருஷம் சும்மா தான் இருந்தோம், அப்போல்லாம் நம்ம தேடாமல் இப்போ போய் எக்ஸாம் டயத்தில் தேடுறதுங்கிறது அது நல்ல பழக்கம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு, அது அந்த அந்த நேரத்தில் நல்ல பழக்கம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சிருச்சு பக்கத்தில் ரொம்ப நெருங்கிட்டோம், இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பாம்பு வச்சுருக்காங்க, பாம்பு வச்சுருக்கணும், வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, பாம்பு எத்தனை மணிக்கு வெடிக்க போகுதுன்னா 8 மணிக்கு வெடிக்க போகுதுன்னு வச்சுக்காங்க, 7:58 போய் தேடுறது, நான் கண்டுபிடிச்சிருவேன், நீங்கள் கண்டு உனையவே கண்டுபிடிக்க முடியாமல் போய் 2 நிமிஷம் ஆச்சுன்னா வெடிச்சு நீயே சிதறி போயிடுவேன். அப்போ 7 மணிக்குனா போய் தேடலாம். அந்த மாதிரி காலம் தாழ்த்தி தேடக்கூடாது. எந்த புக்கு இது, 10th புக்கில் இருக்குது, இது +1 புக்கில் இருக்குது, உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக தெரியும். உங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கீங்கன்னா உங்கள் ஊருக்காரவங்க எங்கேயா நின்றுருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊருக்காரவங்க உங்களை பார்த்துருப்பாங்க, நீங்களும் உங்கள் ஊருக்காரவங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் மிச்ச மனிதர்கள் யாருமே உங்களை கண்ணுக்கு பட்டிருக்க மாட்டாங்க, அவங்களும் உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட தெரிஞ்சவங்க பார்க்குறது இயல்பு தான். அதே மாதிரி தான் இது 10th புக்கு தான், இது +1 புக்கு தான், இது +2 புக்கு தான், காமனாக தெரியும். தெரிஞ்சு அந்த க்வெஸ்சனை கண்டுபிடிச்சோன்னா அவார்டு எதுவும் தர போகிறாங்களா? கிடையாது. நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த புக்கிலருந்தான் கேட்குறாங்க, இந்த புக்கிலருந்தான் கேட்குறாங்க, அதை தாண்டி இல்லை. சில பேர்லாம் நினைக்கிறது இந்த க்வெஸ்சன் அப்படியே ரிப்பீட்டடாக அப்படியே வரும், வரும், அது ஒரு மாதிரி வரும், புரியுது உங்களுக்கு. இந்த கொரோனா மாதிரி தான், எப்படி டெல்டா, என்னது டெல்டா, அந்த பீட்டான்னு சொல்லிட்டு மாறி வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ ஒமிக்கிறான்னு வருது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மாதிரி க்வெஸ்சன் வரும். இந்த ஒரு க்வெஸ்சன்லாம் பார்த்தேன், தனி உரிமை, அதாவது அடிப்படை உரிமைங்கிற க்வெஸ்சனை, தனி உரிமை என்பது எந்த பகுதியின் கீழ் வருகிறது, தனி உரிமைன்னு ஒரு வார்த்தை, ஆக்சுவலாக அடிப்படை உரிமைனே கேட்டிருக்கலாம், அடிப்படை உரிமையில அந்த அது பேசிக்கான க்வெஸ்சனை அது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, டைரெக்டாக கேட்குறது டைரெக்டாக கேட்டுறாங்க. அப்போ இந்த ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும், ரைட்டா. ஸோ ஒன்று நேராக விஷயத்துக்கு வரேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த க்வெஸ்சன் இருக்குது, எந்த புக்குன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டா. தொகுத்து வழங்கியிருக்கிற PDFஓ வந்திருந்தால் அதை பிரிண்ட் போட்டு ஓரளவு படிச்சுக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்பர் 1 சொல்கிறேன், ஓகே, விஷயத்துக்கு வரேன். கண்டிஷன் நம்பர் 1, இதை டபுள் பக்கம் இருக்கிற மணிக்கு ரைட்டா குட்டியூண்டாக பிரிண்ட் போட்டு வச்சுக்காங்க. 2019 2020 2021 குட்டியோண்ட பிரிண்ட் போட்டு வச்சுக்காங்க. அதிகபட்சம் உங்களுக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆகும்னா, ஸ்பைரல் போட்டு வச்சுன்னா எப்படி 200 ரூபா 250 ரூபா ஆகும். ஆனால் நீங்கள் செலவழிக்கிற அமௌண்ட்டு, இந்த தம்பி துரோணா அகாடமி சொல்லுவாப்பில் பார்த்தீங்களா தம்பி, அந்த பையன் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு படிப்புக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நீங்கள் முதல் மாத சம்பளத்தில் எடுத்துருவீங்கிற நம்பிக்கையோடு செலவழிங்க, புரியுது உங்களுக்கு. அந்த வார்த்தை நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் அந்த வார்த்தை. நான் அந்த பையன் வந்து ஒரு செமினாரில் பேசும்போது கேட்டதுன்னு நினைக்கிறேன், முதல் மாதம் சம்பளத்தில் நீங்கள் எடுத்துருவீங்க நம்பிக்கையோடு அந்த 290 ரூபா செலவழிக்கணும். 290 ரூபாவா இதை போய் பிரிண்ட் போடுறதா அப்படி நினச்சோம்னா, ஸோ அதை அப்போ என்ன ஆகணும்னா, இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு நம்ம பிரிண்ட் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான்.
ஒன்ஸ் ஒரு முறை இதை பிரிண்ட் போட்டு வச்சுக்காங்க. ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ உதாரணமாக இது இப்போ 100 கொஸ்டின்ங்க, 2019 நடந்த ஒரு 100 கொஸ்டினா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு ஒரு கொஸ்டினா ரைட்டா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன் போடணும். சைன் போடணும்னா இந்த கொஸ்டினை தொட்டுட்டேன்னு அர்த்தம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரம் நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க. எவ்ரி சண்டே நைட்டு எப்படி சிக்கன் மட்டன் ஸ்பெஷல் கிரேவி செய்கிறதுக்காக, ஸ்பெஷல் கிரேவி செய்கிறதுக்காக எப்படி ஒரு அரை மணி நேரம் சேர்த்து மெனக்கிடுவோமோ, நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு, ஒரு ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிடணுங்கிறதுக்காக அரை மணி நேரம் எப்படி போய் சும்மா வெயிட் பண்ணுவோமோ, அந்த புரோட்டாக்காக வெயிட் பண்ணுவோமோ, ஸோ அந்த மாதிரி ரைட்டா ஒரு அரை மணி நேரம் எவ்ரி வீக் நீங்கள் பிளான் பண்ணி, சண்டே ஒன்று ரைட்டா, அடுத்து வந்து பார்த்து ஒரு சண்டே, எவ்ரி சண்டே நைட்டு அல்லது காலையில் மேக்ஸிமம் நீங்கள் அன்றைக்கி கோச்சிங் சென்டர் போயிருப்பீங்க, எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, அந்த கொஸ்டின் பார்க்கவே நேரம் இருக்குன்னா மண்டே மார்னிங்னு வச்சுக்காங்கவே, ஒரு மண்டே மார்னிங்கும் ஒரு ஃப்ரைடே மார்னிங்கும் நல்லா கேட்டுக்காங்க. மண்டே மார்னிங்கும் ஒரு ஃப்ரைடே மார்னிங்கும் 100 கொஸ்டினை ரீட் பண்ணணும். ஜஸ்ட் அப்படி ஒரு பார்வை, இது என்ன கேட்டுக்காங்க, இப்போ மேக்ஸ் பார்க்குறீங்களா, இது ஜஸ்ட் ரீட் பண்ணிடலாம், இது அது பக்கத்தில் பென்சில் வச்சுக்காங்க, அது ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமான்னு தோணுச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஐயோ பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கடானா விட்டுருங்க, ஸ்கிப் ஆயிருங்க. ஸோ அப்போ கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்குறாங்க ஒரு மாடல் தெரிஞ்சுக்கிருவீங்க. போலீஸ்காரவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 8 கோடி மதிப்பிலான தங்கத்தை வந்து ஒரு சிங்க முகம் போட்ட ஒரு முகமுடிக்காரரை வந்து பிடிச்சாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பிடிச்சாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பயங்கரமான ஒரு கேஸு. அப்போ என்னென்னா அந்த பிடிச்சாங்கன்னா அவங்க அந்த அந்த கேஸில் வந்து முதல்ல அவங்க செஞ்ச வேலை என்னென்னா, இந்த மாதிரி சிவப்பு இந்த மாதிரி சிங்க முகமுடி போட்டு யாராவது திருடியிருக்காங்களா அப்படின்னு முன்னாடி போய் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு திருடனை பிடிக்கணும்னா இந்த ஸ்டைலில் யாராவது திருடியிருக்காங்க, ராஜஸ்தானில் பெங்களூரில் அங்கிட்டு பஞ்சாபில் பீகார்லன்னு இந்த மாதிரி யாராவது திருடியிருக்காங்களான்னு அனலைஸ் பண்ணுறாங்களா, ஏன் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணால் க்ளூ கிடச்சா அதன் அடிப்படையில் அதே மாதிரி தான் நம்மளும் எக்ஸாமில் போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு அனலைசிஸ், 100 கொஸ்டின் 100 100 இப்போ என்னது இந்தா இருக்கு பாருங்கள், தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரியின் சம்பளம் மற்றும் இதரப்படிகள் இவருடைய ஊதியத்தின் நிகரானது உச்சநீதிமன்ற நீதிபதி. அப்போ பாருங்கள் உங்களுக்கு இது என்னென்னா ஒரு கண்ட்ரோல் சிஏஜியோட சம்பளம் யாருக்கு நிகரானது, சிஏஜி பாருங்கள் கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் யார், உச்சநீதிமன்ற நீதிபதியோட சம்பளத்துக்கு ஈடான தான். இதை போய் புத்தகத்தில் படித்தா என்ன, இங்கே படித்தா என்ன, ஒரு நிமிஷம் மனசில் ஒரு நிமிஷம் இந்த இப்போ அடிப்படை உரிமையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, மத சுதந்திர உரிமையின் கீழ் எந்த சட்ட விதி, மதம் சார்ந்து 25-28 ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் புரியுது உங்களுக்கு. அப்போ இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள், 1955 குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழியில் குடியுரிமை பெறலாம், அன்னைக்கு சூழ்நிலைக்கு 5 வழியில் பெறலாம். அப்போ 55-5 ஓ அப்படியா சரிப்பா ரைட்டுப்பா. இங்கே பாருங்கள் இந்தியாவில் மத்திய அரசுக்கு மாநில இடையுள்ள அதிகாரம் எவ்வாறு பயிரிடப்படுகிறது, பட்டியல் தான், ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு சொல்லி பட்டியல் மூலமாக தான் பிரிக்கிறோம், மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் பிரிப்போம். இந்த எக்கனாமிக்ஸ் இருக்குது, கீழே உள்ள எவை தவறானது, அப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், எவை தவறானது இப்படி ஒரு டைப்பில் கேட்குறாங்க. குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரிப்பா, இது தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் ஷெட்யூலில் என்ன பண்ணிட்டேன், இந்த குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு வாரம் 2 வினாத்தால் கட்டாயம் படித்து ஆகணும், வாரம் 2 வினாத்தால் கட்டாயம் படித்தாகணும்னு ஷெட்யூலில் சேர்த்துட்டேன். நினைப்பாங்க நிறையா பேர், சார் ரொம்ப சிரமம், சார் ரொம்ப சிரமம் தான்ப்பா, வேலை வாங்கியே ஆகணும், வேலை வாங்கியே ஆகணும்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும், 2 வருஷமாக வறுமையில் எவ்வளோ போராடினீங்க, கஷ்டத்தில் எவ்வளோ போராடினீங்க, திட்டுறது அது இதுன்னு சில பேருக்கு வசதியெலாம் இருக்கும்ப்பா, நிம்மதி இருக்காது சொல்லுவாயில்ல, ஐயோ கோடிக்கணக்கில் பணம் இருக்குமியா நிம்மதியாக தூக்கம் வரலையா அப்படின்னா. அப்போ என்னென்னா நிம்மதின்னு ஒன்று வேணும்ல, நம்ம நினச்சதை அடையணுங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா புரியுதா உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பார்க்கணும், ஒரு 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் அறியாமல் ஒரு திருப்தி கிடைக்கும். சார் சயின்ஸுமா, சயின்ஸுன்னா சயின்ஸ் ஏன் பார்க்கக்கூடாதா, இது என்ன பாதரசத்தின் தாது என்னப்பா சின்ன பார் அப்படியாப்பா, பாதரசின் தாது சின்ன பாரா, இது நல்லா இருக்கே, இது என்ன இப்போ கஷ்டமாக இருந்துச்சா, லைட்டாக இப்படி தெரிஞ்சுட்டே போகும்போது அது படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த அருக்கு குறுங்கோள்கள் இவைகள் இடையில் காணப்படுகின்றன, எங்கே காணப்படுகிறது, செவி, இதுக்கு ஷார்ட்கட்டு செவி, காதுங்க செவி, குறுங்கோள்னா காது சின்னதாக தானே இருக்கும், அதான் செவி, அதான் செவ்வாய் மற்றும் வியாழன், அவ்வளோதான், ஓ இப்படிலாம் இருக்கா அவ்வளோதான். இந்த இது என்னது யோகாமா செயல் வரைவு திட்டம் இதோட தொடர்பு கொண்டது, இயற்கை பேரிடர் மேலாண்மை ரைட், இது ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மேக்ஸ் பார்க்கும்போது இப்படிலாம் கேட்குறாங்களா, இப்போ ஒரு 100 கொஸ்டின் பார்க்குறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா கொண்டாடப்படுது, மதுரை காஞ்சி திருவோணம் நல்லா கெடுக்காங்க, திருவோணம் அப்போ மதுரை காஞ்சி, இது ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கு. டச்சுக்காரர்கள் பலவேற்று காட்டில்னா 1610 ஓ இப்போ இப்படியும் கேட்குறாங்களா, மௌரியர் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமயப்பிரிவை தோற்றுவித்தவர் யார்,
அப்ப மக்களி கோசலா என்னப்பா இது மௌரியர் காலத்துல மௌரியர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க இது எப்படிப்பா அப்ப ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிறோம் ஓ மௌரியர்ல இப்படி கேட்குறாங்க புரியுதா உங்களுக்கு எது அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு இங்க பாருங்க க்வெஸ்சனை எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க நம்ம இது டென்த் புக்கில் இருக்கு இது ஆன்சர் குதிராம் போஸா வருங்க முஜாபப்பூர் நீதிபதி கிங்ஸ் போர்டு மீது வெடிகுண்டு வீசியவர் யார் என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது டென்த் புக்கில் ஒழுங்கா படிச்சு குதிராம் போஸ் அந்த வெடிகுண்டு வீசுவாங்கல்ல அப்போ கூட அந்த வண்டியில் வீசுவாங்க இன்னொருத்தர் வருவார் அப்போ ஒரு நாலேஜ் எப்படி கிடைக்கிது பாருங்கள் எது உண்மை இப்படிலாம் கேட்குறாங்களா க்வெஸ்சனு இந்திய அரசியலமைப்புக்கிட்ட எது உண்மை சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எயித்து புக்கு மாப்பினா கழகம் 1921 நடந்தது எங்கே நடந்துச்சு கேரளாவில் அந்த பிக்சர் இருக்கும் பாருங்கள் எயித்து புக்கில் இது ஆக்சுவலாக இதில் டென்த்து புக்கில் கூட நீங்கள் தேட வேண்டியதில்லை ப்ளஸ் ஒன்னில் ஒரு உரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் டூ இல்லை இல்லை எயித்து புக்கில் இந்த கழகம் அப்படியே இருக்கும் மாப்பினா கழகம் டென்த்து புக்கில் கூட தேடணும் எயித்து புக்கில் அந்த ஃபோட்டோ இருக்கும் கேரளாக்காரன் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ கிட்ட இந்த க்வெஸ்சன் வந்திருக்கு டே அப்பா அவ்வளோதானே ஸோ இந்த பாருங்கள் இது எக்கனாமிக்ஸில் அந்த வங்கியல் பாடத்தில் இது இருக்குது வேளாண் மறுநிதி வளர்ச்சி கழகம் அதாவது நபார்டு பேங்க்கு வங்கியல்னு ஒரு பாடம் படிக்கணுமா படிக்கணுமானா இந்த படிக்கணும்ல அவ்வளோதாங்க இப்படி இப்படி பார்க்கறது தான் இந்த இருக்குது மக்களவையில் அவையை நடத்துவதற்கு எத்தனை மொத்தம் பத்தில் ஒரு பங்கு ஒரு நாலேஜ் தான் இந்த இருக்குது விதி நிதிக்குழு தேர்தல் ஆணையம் இருக்கும் யூபிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி ஆணையம் ஸோ அவ்வளோதான் இந்த மூணு கான்செப்ட் பார்க்குறோம் பார்த்தா நமக்கு இது ஒரு கான்செப்ட் கிடைக்குதுல்ல தேர்தல் ஆணையம் 324 அப்போ அங்கேயே நம்ம பிடிச்சிடும் ஃபஸ்ட்டு ஆன்சர் தேர்தல் ஆணையம் பிடிச்சாலே ஆன்சர் முடிஞ்சு வச்சு அப்போ இந்த மாதிரி படித்தோம்னா இங்கே பாருங்கள் முன்னாள் அதிகாரியுடனான ராஜ்யசபா தலைவர் முன்னாள் அதிகாரியுடனான எக்ஸ் ஆஃபீஸோ ராஜ்யசபா தலைவர் துணை ஜனாதிபதி இது புதுசாக இருக்கே இப்படிலாம் ஒரு க்வெஸ்சனை இப்படிலாம் கேட்பாங்களா நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு இப்படிலாம் கேட்பாங்களா அது இதுதான் ஒரு சரியான ஒரு விஷயம் அப்போ என்ன பண்ணணும்னா வாரத்தில் ரெண்டு க்வெஸ்சன் முடிச்சுப்படலாம் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நம்ம வெல்நோன் நாலேஜா அதுமாரி படிக்கும்போது யாவும் வருங்க படிக்கும்போது தமிழ் எடுத்துக்காங்க தமிழும் பார்க்கணும் கருங்க படி என்ற வேர்ச்சொல்லிருந்து வினை எச்சத்தை உருவாக்க வினை எச்சம் ரைட்டா வினை எச்சம்னா தூ தூன்னு வரணும் படி தூ ரைட்டா வினை முற்றுனா ஒன்று தொழில் பெயர்னா அல்விகுதி வரணும் படித்தல் அப்படி வரும் பெயரச்சம்னா படித்த ஆ ஆ ஆ வந்தால் வினையச்சம் பெயரச்சம் ஊன்னு வந்தால் வினையச்சம் பெயரச்சத்துக்குன்னா கடைசியில் படித்த படித்துன்னா வினையச்சம் தொழிற்பெயர்னா படித்தல் ரைட்டா உங்களுக்கு அவ்வளோதான் சரி இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அது நல்லாயிருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும் ஓகே இப்படிலாம் இருக்குது ஒவ்வொரு க்வெஸ்சன் மாடலும் ரைட்டா ஸோ நம்பர் சீரியல் நம்பர் போட்டு கொடுக்குறேன் ஷெடியூலில் ஸோ தயவுசெய்து வாரத்தில் ரெண்டு நாள் ஏன் இதை முன்னாடியே நான் சொல்கிறேன்னா திடீர்னு ஷெடியூலை பப்ளிஷ் பண்ணும்போது இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்காங்க ஆடா என்னப்பா நீ இவ்வளோ எங்களை கஷ்டப்படுத்துகிற அப்படி கிடையாது வார ரெண்டு வினாத்தால் கட்டாயம் கட்டாயம் சரிங்க சார் நாங்கள் படித்தோமா இல்லை நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க படித்தா நீங்கள் வேலைக்கு போவீங்க நம்பர் ஒன்று படிக்கலனாலும் வேலைக்கு போயிடுவீங்கப்பா தரமாக நம்பிக்கையாக போவீங்க எக்ஸாம்களுக்கு நுழையும் போது அந்த க்வெஸ்சனோட தன்மையை ரீட் பண்ணுற அழகே உங்களை அறியாமல் நீங்கள் அப்படி உங்களை அறியாமல் ஒரு கான்ஃபிடண்ட்டாக போவீங்க டே ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் இதை ஒரு ரெண்டு வாரம் செய்கிற யூடியூப்பில் ஃப்ரீயாக பண்ணேன் ஒரு தடவை பழைய கஞ்சின்னு ஒன்று பண்ணேன் ஆனால் அது எந்த நேரத்தில் பண்ணணும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அது கண்டினியூ பண்ணிவிட்டு ஆனால் நான் பழைய கஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு ஆஸ்திரேலியை படுத்து கிடந்தேன் அது அந்த பேர் வச்சதுக்கான காரணமாக என்னென்னு தெரியல கிருஷ்ணன் சார் கூட சொல்லுவார் யோ நீ பழைய கஞ்சின்னு பேர் வச்சது வச்சு ஆஸ்திரேலியை படுத்துக்கிட்டேயா அப்படின்ன மணிக்கு ஸோ அப்போ இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏதாவது இது எப்படின்னா ஃப்ரீயாக பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ண ஒரு வாரம் அப்போ ரெண்டு வாரம் பண்ணுறீங்க எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுறீங்க அப்போ அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு அதே ஒன்று தான் ஸோ ஓகே தேங்க்யூ டுவால் இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு வச்சுக்காங்க சார் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் எக்கனாமிக்கலாக நல்லா தான் இருக்கும்ண்ணா தயவுசெய்து இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு பென்சில் வச்சுக்கணும் இல்லாட்டி ரெட் கலரு க்ரீன் கலர் வச்சுக்காங்க தெரிஞ்ச க்வெஸ்சன் நல்லா இருக்குது இது சூப்பராக இருக்குது என்ன அப்படி க்ரீன் கலரில் போடுங்க ஐயோ இது என்னன்னே தெரில அப்பா ரெட் கலரில் போடுங்க அப்போ என்ன ஆகும்னா ரிவைஸ் பண்ணுறதுக்காக சொல்லப்பா நமக்கே ஒரு மைண்ட் செட் வருதுல்ல அப்போ 100 க்வெஸ்சனில் நம்மளால் ரெட் கலர் 10 போடுறோம் க்ரீன் கலரில் 90 போட்டிருக்குமே பரவாயில்லையே அப்புறம் நம்ம நல்லா தான் படிக்கிறோம் எப்படி நம்ம நல்லா தான் படிக்கிறோம் அப்புறம் இவ்வளோ ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஒரு நம்பிக்கை வரும் ஒரு நம்பிக்கை உருவாகுது புரியுதா உங்களுக்கு அப்போ இதைத்தான் நான் சொல்ல வர்றது ரைட்டாங்க ஸோ அதனால் பார்த்துக்காங்க இங்கே பாருங்கள் புகழ்மிக்க புத்த சமாதிக்கான வசுபந்தி என்பவர் ஆதரித்த குப்த மன்னர் சமுத்திரகுப்தர் எப்படி பார்த்தீங்களா அப்போ இங்கே பாருங்கள் தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார் அக்பர் அப்போ இந்த க்வெஸ்சனை பார்க்கும்போது அங்கே படிக்கும்போது யாவும் ஒரு இதெல்லாம் கேட்டிருக்காங்க கந்தக அமிலத்தில் கந்தகத்தின் ஆக்சிஜனேற்ற எண் என்ன
ஆன்சர் வந்து பிளஸ் ஆறுன்னு போட்டுருக்காங்க. அப்போ ஆக்சிஜனேட்டர் எண்ணெலாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டா ஓ ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்குறாங்க. எப்படி பார்த்தீங்களா, ஒரு ஐடியாங்கிறது இது தாங்க. ஒரு ஐடியா எப்படி கிடைக்கும், இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டிருக்காங்க, 2019 வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாம் படித்து வச்சுக்கிட்டு நல்லது தானே. இப்போ கூட சீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வெளியுறவு அந்த வெளிநாடுகளுக்கான அந்த தூதுவராக ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் விடிவெள்ளி நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு. ஃப்ரீ சைக்கிள் என்பதன் பொருள் என்ன, பயன்படுத்திய பொருளை விற்காமல் அதனை பிறருக்கு கொடுப்பது. நம்ம என்ன பண்ணுறோம், இலவச மிதி வண்டின்னு போடுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இப்படி ஒரு ஐடியா கிடைக்குது பாருங்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை செய்ய வச்சுட்டா சூப்பர் ஒரு விஷயங்க தெரியுமா உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஸோ வாரத்தில் 2 questions கொடுப்போம், கட்டாயம் படிச்சிடணும். படித்தா போதும்ப்பா, தைரியமாக போகலாம் எக்ஸாம்களுக்கு, தைரியமாக போகலாம். வாரத்துக்கு 2 questions எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 பயணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 5 months. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 20×2=40 questions அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு மொத்தமே அவ்வளோதான்ப்பா. அந்த 2019-18-20 கேட்டோம்னா மொத்தம் நாங்கள் கனெக்ட் பண்ணபடி பார்த்தீங்கன்னா 52 வினாத்தால் தான் வந்துச்சு. பொதுவாக ஓரளவுக்கு நெருங்கிட்டோம்ல. ஆனால் முதல் இடத்துல 2019 ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படி பண்ணக்கூடாது. 2020-21 questions தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த 2020 ஏன்னா ரீசெண்டாக வந்த அப்டேட்டை தான் முதல் படிச்சுட்டு 2019 அப்புறம் படிச்சுக்கலாம், அது லைட்டாக படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நல்லா படிச்சுக்கணும், எக்ஸாமில் நெருக்கடியாக நேரம் கொஞ்சம் அப்போ நல்லா படித்தாலும் டைமிங் வந்து ஒத்துழைக்காது. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுன்னு ரஷ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், மைண்ட் ரஷ் ஒர்க் நிறையா நடக்கும். ஸோ அதனால தான் அதை சொல்கிறேன். ஸோ இந்த அனலைசிஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு, இப்போ நான் சொன்ன விஷயம் எந்தளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரில. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், இது கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய நம்பிக்கையான வார்த்தையே எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ரைட்டாங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. ஆனால் எது எப்படியோ கண்டிப்பாக பேட்ச் ஷெடியூலில் வாரம் 2 questions படிச்சுதான் ஆகணும். எப்போ எவ்வளோதாப்பா படிக்கனா, 2 questions, ஒரு க்வெஸ்சன் பேப்பருக்கு 1.5 hours, 1 question வெறும் 1.5 hours, சும்மா அப்படி படித்தா ரீட் பண்ண மனசில் ஏறிடும். இது வந்து ஹோட்டலுக்கல்ல 1.5 hours வெயிட் பண்ணுறதுக்கு சமம், ஒரு கோயிலில் போனால் 1.5 hours நிற்கிறதுக்கு சமம், சமையல் கட்டில் ஒரு காயை வெட்டுறதுக்கு சமம், 1.5 hours, ஒரு 1.5 hours, ஒரு பஸ்ஸுக்கு 1.5 hours நிற்கிற நேரம். ஆனால் ஒரு நாளைக்கு 1.5 hours வேஸ்ட் ஆனால் தப்பு இல்லை, வாரத்தில் ஒரு 1.5 hours, 1.5 hours, 1 hour தானே வேஸ்ட்டே கிடையாது. இது உண்மையாகவே உங்களை ஜெயிக்க வச்சுரும், நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன். Thank you to all. Thank you.